போகர் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து காரிய சித்தியே செய்து கொடுக்கும் அதாவது இந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தா பிரம்மமுகூர்த்தத்தில் செய்கிறது தான் சிறப்பான காலம் இதை நீங்கள் கண் கண்ட ஒரு மருந்து நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் அதே மாதிரி இது கண்கண்ட மருந்து மற்ற சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம நம்ம பார்ப்போம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வணக்கம் வாழ்க நலம் ஏதாவது பிரச்சனையை அந்த பிரச்சனேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதில் சித்தர்கள் வழியாக வரும் அப்படின்னா நமக்கு காரியங்கள் நடக்கணும் நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த தடைப்பட்ட காரியங்கள் சரியாகிறதுக்கு விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது நம்ம செய்கிறது வழக்கம் அதை தாண்டி சித்தர்கள் வழியில் போகலான்னு முடிவு பண்ணோம்னா நாம் வந்து போகர் அப்படின்னு சொல்லப்படுற சித்தர் பழனியில் கூட போகருடைய கொகை இருக்குது போகருடைய செய்தது தான் பழனி முருகப்பெருமான்னு சொல்லப்படுற வரலாறுகள் இருக்குது போகர் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து காரிய சித்தியே செய்து கொடுக்கும் உங்களுடைய காரியங்கள் எது தடப்பட்டுருக்குதோ அது போகிற ஏன்னா சித்தர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியமோ தெய்வத்தை வழிபாடு செய்து பல சக்திகளை பெற்று அந்த சக்திகள்லாம் எப்படி வேலை செய்யும்னு சொன்னது சித்தர்கள் தான் சித்தர்கள் முனிவர் ரிஷியில் இந்த இந்த ரகமானவர்கள்லாம் நமக்கு செய்திருக்காங்க அப்படி வரும்போது உங்களுக்கு போகர் வழிபாடு செய்யுங்க சரி போகர் வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா போகருடைய புகைப்படம் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கிங்க அல்லது ஒரு விளக்கேத்தி காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கு இல்லை குத்து விளக்கேத்தி இவர் தான் போகர்னு நீங்கள் மனசில் தயார் பண்ணிக்கணும் மனசளவில் தயார் பண்ணிங்க தயார் செய்துக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யணும் அதாவது இந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் சிறந்த நேரம்னு எதுன்னு பார்த்தா பிரம்ம செய்கிறது தான் சிறப்பான காலம் அந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே உட்காரலாம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் தடையாகவே தான் இருக்குது நான் சொல்கிறது மொத்தமாக பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு போகருடைய புகைப்படம் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிங்க அப்படி இல்லைன்னா ஒரு குத்து விளக்கில் ஏற்றிட்டு இவர் தான் போகர்னு மனசில் நினைச்சிங்க இல்லைனா சிவலிங்கம் வச்சு சிவலிங்கத்தை போகரான்னு நினைச்சும் வழிபாடு செய்யலாம் லிங்கத்தை அப்படியும் பண்ண முடியும் அந்த மாதிரி செய்தும் போகராக மனசில் வச்சுக்கிட்டு போகருடைய திரு மந்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மந்திரங்கள் சொல்கிறத விட திருநாம மந்திரங்களை பயன்படுத்துவது சிறப்பு போகர் பெருமான்னு சொல்லணும் நம்ம எப்போதுமே ஓம் போகர் பெருமானே நமோ நமக ஓம் போகர் பெருமானே நமோ நமக இதுதான் நாம மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விபூதி எடுத்து இப்போ குத்து குத்து குத்துவிளக்குல நம்ம விளக்கு பூஜை பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி விபூதி எடுத்து போட்டுனே இருக்கலாம் செய்துக்கிட்டே இருக்கலாம் அந்த விபூதியை பயன்படுத்தலாம் நம்ம திரும்பவும் இப்படி நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் இல்லை பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரே நேரம் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒம்பது மணிக்கு மேலேன்னா அதை செய்யணும் புலால் உண்ணுதல் கூடாது சுத்தமாக இருந்தது இந்த பூஜையை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரணும் அப்படி வை வஞ்சின்னா எந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த பூஜையை செய்தீங்களோ கடைசி நாள் ஒரு பதினோரா பதினோரு நாள்னால் ப பதினெட்டு நாள்னா பதினெட்டு நாள் முடியும் போது ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து அதை தெய்வத்துக்கு போகருக்கு நிவேதியம் பண்ணி அந்த நிவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாத்த நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது முடிஞ்சு இப்போ ஈவினிங் சாயந்தரம் நைட்டு பூஜையாக இருந்தால் மறுநாள் காலையில் யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் காலையில் செய்கிற பூஜையாக இருந்தால் நம்ம பூஜையை முடிச்சுட்டு அந்த ஒம்பது மணி பத்து மணிக்காக போய்ட்டு யாருக்காவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எப்போவுமே எந்த பூஜை முடிந்தாலும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்தால்தான் அந்த பூஜை சித்தி அடையும் இல்லைன்னா முழுசாக சித்தி அடையாது காலத்தாமதம் ஆகிடும் இது மாதிரி போகருக்கு பண்ணிவிட்டு பிரசாதம் பண்ணிட்டு படுத்துக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பூஜையெல்லாம் கலைச்சிடுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் எதை நோக்கி அந்த காரியசித்திக்காக போகர் வழிபாடு செய்தீங்களோ அந்த வழிபாடு போகர் மூலமாக கண்டிப்பாக அந்த காரியசித்தி ஆகிடும் இதை நீங்கள் கண் கண்ட ஒரு மருந்துன்னு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் அதே மாதிரி இது கண்கண்ட மருந்து போகர்பத்தி செய்யலாம் புளிப்பானி சித்தர் செய்யலாம் கரூர் செய்யலாம் மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் முதன்மையான அகஸ்தியர் வர செய்யலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம இந்த காரியத்துக்கு இதை பயன்படுத்துங்க மீதி வரக்கூடியதில் நம்ம ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்த ஒரு காலத்தில் மற்ற சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்கள் கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்